Hi friends, welcome to Sayu Malu Kitchen. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சுக்குமல்லி காப்பி பொடி செய்ய போறோம். அது நம்ம வீட்லயே செய்யலாம், கடையில வாங்காம. அது எது எதுக்கு நல்லதுன்னா, சளிக்கு, இருமலுக்கு, தொண்டை கமரல், வயிறு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இந்த சுக்குமல்லி காப்பி பொடியை நம்ம போட்டு சாப்பிடலாம். அதுக்கு மல்லித்தூள் இந்த ஸ்பூனால 15 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 பீஸு சுக்கு, காஞ்ச சுக்கு, 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதால் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். அந்த சுக்கை என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி உரலில் போட்டு இதை இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்த சுக்கை இதான், இந்த மாதிரி இதில் தான் இந்த மாதிரி உரல் எல்லாருக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கிட்டு வறுத்து நம்ம பொடி பண்ணணும். அதை காட்டுறேன். இதோ வறுத்துக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி வாசனை வருதா, அந்த இடித்து வச்ச சுக்கையும் போடுறோம். அதையும் போட்டு லைட்டாக, ஏன்னா மேலே இடித்து போட்டதில் பவுடராக இருக்கா, ஒரு மாதிரி கரிஞ்ச வாசனை வரும். லேசாக வாசனை வந்ததும் நிறுத்திடணும். இந்த வறுத்ததை இப்போ பொடி பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குறை குறன்னு பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சில்வர் டப்பா, ஈரம் இல்லாத காஞ்ச டப்பாவில் அதை போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தண்ணி கொதிக்குது பக்கத்தில், ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ கொதி வருது பாருங்கள், உள்ள பபுள்ஸ் வருதா. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு கிளாஸ் தான் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் இதை போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். வீட்டில் துளசி இருந்தால் நீங்கள் வந்து துளசி இது கூட போட்டு ஒரு 5 கொதிச்சு வடிகட்டி எப்படி குடிக்கிறதுன்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்ல தலை 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 தலைன்னு கொதிக்குது. அப்படியே அந்த வாசனை மனம் அப்படியே நல்லா இருக்குது. அந்த வாசனை இன்னும் கூட ஒரு 2 அஞ்சே நிமிஷத்தில் அந்த பொடி வீட்டில் இருந்தால் நம்மளே இது பண்ணிக்கலாம். இப்போ அதை வடிகட்டுறதுக்கு நாட்டு சர்க்கரை, எங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்றதால நான் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ வடிகட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம துளசி இருந்தால் போட்டுக்கலாம், நான் தான் போடலை. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு.